வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு வனத்துறையிலேருந்து லேட்டஸ்ட்டாக வந்து வேலைவாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான வேகன்சியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 12ஆம் வகுப்பு டிகிரி படித்தவங்களை அப்ளை பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து பே பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலமாக வந்து அப்ளை பண்ண சொல்லி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்டேட்டட் ரிசியூம் வந்து ரெடி பண்ண சொல்லியும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டிஎன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையே வந்து மொத்தம் 2 விதமான வேகன்சி வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கு டிகிரி படித்தவங்களை அப்ளை பண்ணிக்கலாம், 12th படித்தவங்களை அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து 19/6/2023 வந்து அப்ளை பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு கூடலூர் ஏரியாவில் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மற்றும் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் இரண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்குது. இதில் வந்து முக்கியமாக உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து 2 டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் இருக்குது. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மற்றும் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு தனித்தனியாக வேகன்சி இருக்குது. இதில் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்க்கும்பொழுது 2 டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து ஆட் அட்வான்டேஜ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இதை தவிர்த்து வந்து 12th முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், அதே வந்து பார்த்துக்கோங்க. 12th முடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் ஆட்டோமேஷன் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது வந்து 2 டிகிரி படித்தவங்க வந்து அவங்க சொல்லக்கூடிய கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த வேலைவாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்தும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்டு அல்லது அக்ரிகல்ச்சர் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது எம்எஸ்சி வந்து ரிலவெண்ட் கோர்ஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது எம்சிஏ முடித்தவங்களும் அப்ளை பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஏஜ் லிமிட் பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்ல, எனக்கு தெரிஞ்சு வந்து மினிமம் 18 வயசு பூர்த்தி பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து 12th குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு இவங்க நாம்ஸ் பண்ணி வந்து சேலரி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இதில் வந்து ஸ்க்ரீனிங் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்களே வந்து டேரெக்டாக வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் நீங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்குமான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே கிடையாது. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வந்து இந்த இடத்துல தெரியக்கூடிய டிஓ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19/6/2023 அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்பொழுது அப்டேட்டட் ரிசியூம் பார்த்தீங்கன்னா இவங்க சூப்பர் மெயில் ஐடிக்கு வந்து அனுப்பிடுங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 19/6/2023 ஈவினிங் 5:30 அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எந்த டேட்டில் வந்து இன்டர்வியூ நடக்கும், அதே மாதிரி எந்த டயத்தில் நடக்கும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் அனுப்பின அந்த மெயில் மூலமாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. இதில் வந்து நிறையா போஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாக அனுப்பணும். அதை வந்து கரெக்டாக பார்த்து அனுப்பினாலே உங்களுக்கு இதில் ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது. இதில் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மற்றும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு தற்பொழுது தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணவங்க பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ தான் போகணும். பாய்.